அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் கூறக்கூடிய நான் தற்போது July 22 முதல் July 28 வரை உள்ள இவ்வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். சிரிக்க சிரிக்க பேசும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 4 புதன் 5 சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருந்து சுபிட்சமான பலன்களை அடையக்கூடிய யோகம் இருந்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் வீண் அலைச்சல்கள் இருக்கும். சுகஸ்தானமான 4 வீட்டில் ராகுவும் சூரியனும் சஞ்சரிப்பது, 8 வீட்டில் வார தொடக்கத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பது தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்தும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். வார பிற்பாதியில் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்வது மிகவும் நல்லது. இந்த வார தொடக்கத்தில் 22, 23, 24 ஆகிய நாட்கள், அதாவது 24 மதியம் 3:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் ராகுவும் சூரியனும் சஞ்சரிப்பது, 4 வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். எடுக்கிற முயற்சியில ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். இந்த வாரத்தில் நீங்கள் லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. வார தொடக்க நாளான 22, 23 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். 24 3:30 மணிக்கு பிறகு 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு, முருக வழிபாடு செய்வதன் மூலமாக சின்ன சின்ன தடங்கள் கூட விலகி அனுகூலமான பலன்களை அடைய முடியும். மிதுன ராசினியர்களே, கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 8 வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வீண் நிம்மதி குறைவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாரமாகும். நெருங்கியவர்களே உங்கள் நிம்மதியை குறைப்பார்கள். பேச்சில் நிதானத்தோடு இருந்து உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக பெரிய கெடுதியிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். ஒரு சிறப்பான அமைப்பு என்னவென்றால், குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பொருளாதார நிலையில் எந்த விதமான தேக்கமும் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த வார தொடக்கத்தில் 22, 23, 24, 25, 26 ஆகிய நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கும். 27, 28 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அந்த 2 நாட்களிலும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. முருக வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக சகல விதத்திலும் சாதகங்களை அடைய முடியும். கடக ராசினியர்களே,
எதையும் திறமையாக செய்து முடித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் ஜென்ம ராசியில் சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மூலமாக ஏற்றங்களை அடைய முடியும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் பெரிய பிரச்சனைகளை கூட எழுதி சமாளிக்க முடியும். சுக்கரனானவர் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சந்திரனானவர் கூட இந்த தடவை அந்த வாரம் வந்து சற்று சாதகமாக சஞ்சரிப்பதனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள் என்றாலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக முன்னேற்றங்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் சந்திரனவர் 6, 7 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அதன் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக சாதகங்களை அடைய முடியும். சிம்ம ராசி நேர்களே, விடாமுயற்சியுடன் செயல்பட்டு பல சாதனைகளை செய்யும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சுக்கரன் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கேதுவானவர் 6 இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக வளர்ச்சியான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிகவும் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பார்த்தால் சந்திரனவர் 6 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். அதனால் சாதகமான பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வயதில் மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருந்தால் நல்ல பலன்களை அடைய முடியும். அடுத்து இந்த வாரத்தில் சிவ வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேர்களே, எந்த செயலையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குரு பகவான் தனஸ்தானத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிக்கக்கூடிய யோகங்களும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் கூட இந்த வாரத்தில் உண்டு. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 22, 23, 24 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்வது, முருக வழிபாடு செய்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். துலா ராசியினர்களே, நேர்மையே குறிக்கோளாக கொண்ட நீங்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. எடுக்கிற முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கூட எளிதில் காப்பாற்ற முடியும். செவ்வாயானவர் 4 இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் பல வகையில் முன்னேற்றமான பலன்களை அடைவதனால
பெரிய அளவில் எந்த விதத்துலேயும் பாதிப்புகள் இருக்காது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பார்த்தால் சகல விதத்திலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசியினர்களே, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். செவ்வாயானவர் 3ஆம் வீட்டில் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கடந்த காலங்களில் இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். தொழிலில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல பலன்களை எளிதில் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சூரியனானவர் 9ஆம் வீட்டில் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பெரியோர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானமாக இருந்தால் நல்ல பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் 22, 23, 27, 28 ஆகிய நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சனி பிரீதியாக சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மூலமாக கூட சாதகமான பலன்களை அடைய முடியும். தனுசு ராசியினர்களே, மற்றவர்களிடம் கள்ளம் கவனம் இல்லாமல் இனிமையாக பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் எந்தவித குறையில்லாமல் தாராள தன வரவுகள் உண்டாகும். தாராள தன வரவுகளால் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் என்றாலும் இந்த வாரத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 8ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானமாக இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத தூர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 24, 25, 26 ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டாகும். மகர ராசியினர்களே, பேச்சில் சாமர்த்தியமாக செயல்பட்டு கடின உழைப்பிற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய் கேது, 7ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படும். பேச்சில் நிதானமாகவும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது. உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். குறிப்பாக பிரதான கிரக சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரமானது சிறப்பாக இருக்கிறது. 22, 23, 24 ஆகிய நாட்கள் சந்திரனவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 27, 28 ஆகிய இரு நாட்கள் ஜென்மராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் எளிதில் சமாளித்து முன்னேற்றங்களை அடைவதற்கான யோகத்தை உடுக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீர்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் சிறப்பு.
ரொம்ப ராசி நேர்களே, சிறப்பான பேச்சாற்றல், பேச்சு திறமையால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரமானது அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகுவும் சூரியனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது எல்லா வகையிலும் வளர்ச்சியை கொடுக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள், குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் விலகி மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 22, 23, 24, 25, 26 ஆகிய நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கிறது. இந்த நாட்களில் உங்களுக்கு மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் விநாயகர் வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முருக வழிபாடு செய்தால் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். மீன ராசி நேர்களே, எந்தவித நெருக்கடியும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், எதிலும் மன உறுதியுடன் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் புதனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றங்களை அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் கூட இந்த வார தொடக்கத்திலே படிப்படியாக குறைந்து ஏற்றங்கள் ஏற்படும். பண விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனவர் 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பதுனால இந்த நாட்களில் எதிர்பாராத தனச்சேர்க்கைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் வயதில் மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும். முடிந்தவரை சிவ வழிபாடு செய்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.